ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடெக்கில் ஐடி அப்படிங்கிற கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், எது மாதிரியான ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது இந்த கோர்ஸ் மூலியமாக அப்படின்னும், அண்ட் நமக்கு எது மாதிரியான சிலபஸ் இருக்குது, எது மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயிலும், ஐடி அப்படிங்கிறது எதை படிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசிடலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடெக் ஐடி கோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரியாக தெரிஞ்சாகணும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நம்ம எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் செக்யூர் பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் அப்படிங்கிற விஷயங்களும், அண்ட் நெட்ஒர்க்ஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிற ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஐடியில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து நீங்கள் எப்படி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் சாஃப்ட்வேர்லேயும் சரி ஒரு ஹார்ட்வேர்லேயும் சரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான். ஓகே, இதுதான் இதோட பேசிக்ஸ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். JEE மெயின்ஸ் அண்ட் JEEயோட அட்வான்ஸ் இது மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜஸ் இருக்குமோ அந்த காலேஜில் ஓனாக நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக TNEEயோட அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஒரு நல்ல கல்லூரி, நல்ல காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கான கைடன்ஸும் நம்ம நல்லா கொடுக்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐடி படிக்கிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் எத்தனை டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அந்த அடுத்ததாக இது என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th அண்ட் ப்ளஸ் 2 கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை வந்து மேக்ஸ் ஒரு கம்பல்சரி பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கான சேலரி ரேஞ்ச் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸை பொறுத்து சேலரி வந்து லேக்ஸ் கணக்கில் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம், இப்போ ஃபியூச்சரிட்டிக்காக இருக்கக்கூடிய கோர்ஸஸில். ஓகேங்க, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி அனலிசிஸ்ட், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், சிஸ்டம் இன்ஜினியர், ப்ரோக்ராமர், இது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைக்கும். அண்ட் அது மாதிரி டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங் செக்டர்ஸில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட்ஸ்லேயும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐடி செக்டர்ஸ், இது மாதிரியான விஷயங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன சிலபஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த கோர்ஸ் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இது மாதிரியான கோர்ஸஸும். அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே போவீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சரல், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஆப்ரேஷன் சிஸ்டம், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐடி, அதே மாதிரி இகாமர்ஸ், ஜாவா ப்ரோக்ராமிங்ஸ், இது மாதிரியான மைக்ரோ ப்ராசஸஸ்டான விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக படிப்பீங்க. ஒரு நல்ல ஃபியூச்சரிட்டிக்கு இருக்கக்கூடிய கோர்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.